தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அஃப்கோர்ஸ் காலையிலிருந்து வரக்கூடிய செய்தி. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 45 இடங்களில் என்ஐஏ உடைய சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் இருக்கக்கூடிய மண்ணடி உட்பட பல்வேறு இடங்களில், தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திடீர் சோதனையில் கிட்டத்தட்ட 18 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள், அதாவது ஐஎஸ் போன்ற சர்வதேச தீவிரவாத இயக்கங்களுடன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் குறித்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த பிரேக்கிங் நியூஸ் பார்த்தோம்னா ஒரே ஒரு சேனலில் மட்டும்தான் வந்திருக்கு, தந்தியில் மட்டும்தான் அதை வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. மற்ற சேனல்லாம் அதை டவுன் பிளே பண்ணுறாங்க, வேறு வேறு விஷயங்களை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மழை வந்து வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பில் சென்னை மக்கள் மகிழ்ச்சி வெள்ளம், அல்லது தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய 3-4 மாவட்டங்களுக்கு அவர் செல்லவிருக்கிறார். ஸோ அது சம்பந்தப்பட்டு மக்கள் எல்லாம் வந்து வரவேற்பு மழையில் மக்கள் திளைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் போன்ற செய்திகளை எல்லாம் வெளியிடுவதற்கு அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த மீடியா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, காலையிலிருந்தே அதுதான் ஓடிட்டு இருக்கு. 45 இடங்களில் ஒரே சமயத்தில் இந்த ரெய்டு நடப்பதும், என்ஐஏ தலைமையில் ரெய்டு நடப்பது, அதுவும் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னர் நடந்த கோவை தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவம், அந்த சம்பவத்தை அடுத்து நடக்கின்ற இந்த சோதனை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை தான் வந்து வெளிப்படுத்துது. இதைத்தான் நாம் பல்வேறு வீடியோக்குள்ள சொல்லிட்டு இருக்கோம். இதை சொன்னதற்காகத்தான் வழக்குகளையும் அவர்கள் நம் மீது போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் பார்த்தோம். இப்போ இதுல வந்துட்டு இரண்டு சமுதாயங்களுக்கு மத்தியில் வன்மத்தை ஏற்படுத்துவது, அல்லது இரண்டு சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற விஷயம் நம்ம பேச முடியுமான்னா முடியாது. ஏன்னா கிளியர்லி இது நான் ஏற்கனவே கடந்த வீடியோவிலையும் இன்னும் வரப்போகிற வீடியோக்களையும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இது இந்து முஸ்லிம்க்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. எனவே இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு வன்முறையை தூண்டும் வகையில் பேச்சு என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது. உள்ளதை உள்ளபடி பார்க்கக்கூடிய தன்மை இங்கே வந்து ஒரு சிலருக்குத்தான் இருக்கிறது. ஏன் அந்த ஒரு சிலருக்குத்தான் அது இருக்கிறது என்றால், இரண்டு விஷயங்கள் அவர்கள் கண்களை மறைக்கிறது. ஒன்று, இந்த மைனாரிட்டி ஓட்டுகள் அப்படின்றது போய்விடுமோ அப்படின்றது ஆழ்வோர் உட்பட இங்கே இருக்கக்கூடிய இந்த மதச்சார்பின்மை பேசக்கூடிய கட்சிகளின் கண்ணை மறைக்கிறது. இன்னொன்று, அல்லது அவர்களை மறைத்துக் கொள்கிறார்கள், மறைக்கிறது என்பதை விட அவர்களை மறைத்துக் கொள்கிறார்கள். இன்னொன்று, இங்கே அமைதி நிலவ வேண்டும், மத நல்லிணக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு மனதளவில் யோசிக்கக்கூடியவர்கள் இவங்களும் சேர்ந்து இதற்கு சப்பை கட்டுகிறார்கள். இல்லை, நம்ம வந்து பொதுப்படையாக எல்லோரையும் சொல்லிவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையாக சொல்வது என்ற கட்டத்தை நோக்கியே இது செல்லவில்லை. ஆனால் தி எலிஃபண்ட் இன் தி ரூம்னு சொல்லுவோம் பாருங்கள், அதாவது இந்த பிரச்சனை நம் கண் முன்னே வந்து நிற்கிறது, ஆனாலும் இது எதுவும் பிரச்சனையே இல்லை என்று சொல்லி நாம் வந்து கடந்து செல்ல போகிறோம் என்றால் நம்மை விட பெரிய முட்டாள்கள் இருக்க முடியாது அப்படின்றதுனால தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஒரு இரண்டு மதங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு மதத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அப்போ இதை எப்படி நம்ம அணுகப் போகிறோம், நாம் எப்படி அணுகப் போகிறோம் என்பதை விட இந்துக்கள் இதை எப்படி அணுகப் போகிறார்கள் என்பதை விட முஸ்லீம்கள் இதை எப்படி பார்க்க போகிறார்கள், அவர்களுக்குள் எப்படி ஒரு விவாதத்தை கொண்டு வரப்போகிறார்களா, அல்லது ஒரு சுய பரிசோதனையை கொண்டு வரப்போகிறார்களா, இது ஏன் நடக்கிறது அவர்களுடைய கூற்றுப்படியே. இது வந்து நான் சொல்லியோ இல்லை இந்த பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஓ இல்லை மற்றவர்கள் சொல்லியோ இல்லை, அவர்களுடைய கூற்றுப்படியே உள்ளபடியே அவர்களுடைய கை மீறி போகக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க சமுதாயத்திலேயே. அப்போன்னும் பொழுது அதை எப்படி இவங்க அட்ரஸ் பண்ண போகிறாங்க, அதை அட்ரஸ் பண்ணுற வகையில் இவங்க ஏதாவது ஒரு நிகழ்வு அல்லது குறைந்தபட்சம் வீடியோக்கள் அவர்களது இளைஞர்களை அறிவுறுத்தி கொண்டு வந்தாங்களா? சரி, இதையெல்லாம் அவங்க சமூக பெரியவர்கள் செய்ய வேண்டியது, அவர்கள் இதுவரையில் முழுமையாக இதை செய்யவில்லை. 4-5 இடங்கள்லேருந்து கண்டனம் மட்டும் வந்திருக்கு. அந்த கண்டனத்துக்கூடிய ஒரு ரைடர் ஒன்று போடுறாங்க. இந்த கண்டனத்துக்கூடிய என்ன அப்படின்னா வந்து, இதனால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்துன்னு ஆரம்பிச்சிடுறாங்க. யாரும் அப்படி சித்தரிக்கல, ஆனால் உங்களுடைய கவனம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், இப்படி திசை மாறி செல்லக்கூடிய இளைஞர்கள் எதனால் கவரப்படுகிறார்கள், அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கிருந்து வருகிறது, அதற்கு வாய்ப்புகள் எங்கிருந்து அமைக்கப்பட்டு தரப்படுகிறது அப்படின்றதான் நமக்கு நம்ம சொல்லக்கூடியது. இதை ஏன் மதம் சார்ந்து நம்ம பார்க்க வேண்டிய கண்ணோட்டத்திற்குள்ள தள்ளப்படுகிறோம்னா, இப்போ உதாரணத்துக்கு மண்ணடியில் இப்போ சோதனை நடக்குதுன்றாங்க. மண்ணடி ஏன் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி பாகிஸ்தான் மாதிரி உருவாகி கொண்டிருக்கு, அங்கே ஒரு கெட்டோவைசேஷன் நடக்குது. இது எங்கெல்லாம் இந்த 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 பாப்புலேஷனுடைய டென்சிட்டி அதிகமாகுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான காரணம் ஏன் வருகிறது? ஏன்னா இங்கே அங்கே உள்ளே சென்று
ஒரு மேற்பார்வை அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் சிக்கலாகவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு இருக்கிறது, காவல்துறைக்கு இருக்கிறது அப்படின்றது தான் இந்த பேசிக் ப்ராப்ளம். அண்ட் இட் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ப்ளஸ் மண்ணடியில் நான் நேரடியாக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு அந்த காலத்தில் வந்து மதச்சார்பின்மை என்பதனை தூக்கி பிடித்து சுற்றி கொண்டிருந்தவன் தான் நானும். அப்போது அந்த சமயத்தில் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டேன். அந்த நிகழ்ச்சியில் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு ஐஜி ரிட்டையர்டு ஐஜி ஆஃப் ஆர் ரிட்டையர்டு டிஜிபி ஆஃப் மும்பை மகாராஷ்டிரா, அவர் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாரு. இது வந்து இந்த மாலைகம் குண்டுவெடிப்பிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு குண்டுவெடிப்பில் எப்படி இந்து அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை அவருடைய கருத்தை அவர் வந்து வெளியிடுகிறார். அவருடைய கருத்தை வெளியிடுவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ அந்த புத்தகத்தின் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு நானும் அழைக்கப்படுகிறேன். அப்போ நான் அங்கே போகிறேன். நான் நினச்சது என்னென்னா, அது ஒரு ஆடிட்டோரியம், அந்த ஆடிட்டோரியமில் இவங்க இந்த ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்கன்னு எதிர்பார்ப்பில் தான் நான் அங்கே போனேன். பார்த்தா அந்த ஆடிட்டோரியம் அது ஒரு மசூதி, மசூதியோட கிரவுண்டில் ஒரு ஆடிட்டோரியம் கட்டியிருக்காங்க. இவங்க தொழுகையை முடிச்சுட்டு அங்கே வராங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு 10 feet 15 feet இந்த ஆடிட்டோரியம், அவங்க அந்த தொழுகையை முடிச்சுட்டு அதுக்குள்ளே வரலாம். ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் அது இருக்குது. அதுவும் அது நேரடியாக ரோடுக்கு, மெயின் ரோடுக்கு ஆக்சஸ் இல்லை, ஒரு குறுக்கு சந்துக்குள்ளே போய் நீங்கள் அதுக்குள்ளே போகணும். அந்த ஆடிட்டோரியமில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இவங்க எல்லாம் தொழுகையை முடித்து வந்ததுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி துவங்குகிறது. அதுவும் ஒரு அவங்களோட முஸ்லீம் வாசகங்கள், குரான்லேருந்து ஹதீஸுகள் இதையெல்லாம் சொல்லி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரியும் அமர்ந்திருக்கிறார். திருமுருகன் காந்தி ஒரு சிறப்பு அழைப்பாளராக அவரும் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். நானும் அங்கே இருக்கேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நாங்கள்லாம் இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் காப்பியை எனக்கு கொடுக்குறாங்க. திருமுருகன் காந்தி அங்கே சிறப்பு உரையாற்றுகிறார். ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் அவர் வந்து பிராமணர்களை திட்டிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் இந்துக்களை திட்டுறது, அப்புறம் இந்து நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவது, ஆர்எஸ்எஸ்ஐ திட்டுவது, இழுப்பது, வம்புக்கு இழுப்பது, இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கலைந்து செல்கிறார்கள். பட் முழுக்க முழுக்க 98% சொல்லலாம், பாரிங் திருமுருகன் காந்தி, நான் இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களோட இந்த காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் தவிர்த்து குழுமியிருந்தவர்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள் தான், தொழுகையை முடித்து வந்தவர்கள் தான். அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, மதத்தோடு சார்ந்து நாம் இந்த அரசியலை முன்னெடுக்கலாமா அப்படின்ற கேள்வி, அல்லது இந்த சாயத்தை இந்த மதத்தின் மீதே பூசலாமா அப்படின்ற கேள்வி அவர்களுடைய செயலை பார்த்து தானே அது அமையும். அப்போ அந்த இடத்துல ஒரு கோவிலுடைய, இப்போ நம்ம வந்து திருவரங்கம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, கிட்டத்தட்ட 150 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பரப்பளவு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அங்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தல முடியாது, மாநாடே நடத்தலாம். நடத்தி ஒரு ஒரு அரசியல் கட்சியை, ஒரு அரசியல் கட்சி சார்ந்த சித்தாந்தத்தை கொச்சைப்படுத்தி, ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கொச்சைப்படுத்தி பேசினால் ஏற்றுக்கொள்வார்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் அதே மாதிரி ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட இடம், ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, 3000 பேரை உட்காந்து வைக்கலாம். அங்கே இந்த மாதிரி ஒரு பரப்புரை செய்தால் இவங்க ஏற்றுப்பாங்களா? மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனையை முடிச்சுட்டு நேராக வந்து இங்கே இந்த பரப்புரையை செய்தால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இதெல்லாம் சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் நம்ம கேட்க வேண்டியது. அப்போ இதை ஏன் இதோட நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரேடிக்கல் அல்லது ஒரு ஃபண்டமெண்டலிசம்னு சொல்லக்கூடிய தாட் ப்ராசஸ், நம்ம வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸில் வந்து ஃபண்டமெண்டலிசம் இருக்குது, ஆர்எஸ்எஸ் ஒரு ரேடிக்கல் ஆர்கனைசேஷன் குற்றம் சாட்டக்கூடியவர்கள், ஒரு சாதாரண மசூதியில் கூட இந்த மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்றதை உள்ளபடியே மறுக்க முடியுமா, மறுதளித்து பேச முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. இப்போ இந்த கேள்விகளை வைத்தாலே நீங்கள் வந்து உடனே 294 அப்ளை ஆகும், 505 அப்ளை ஆகும், 153 அப்ளை ஆகும்னு கொண்டு வந்தால் அப்போ எதையுமே யாருமே கேள்வி கேட்க முடியாது, நீங்களும் பேச மாட்டீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்நேரம் வாய் திறந்திருக்க வேண்டும். சிலிண்டர் வெடிகுண்டுன்னு சொன்னாங்க, அப்பவும் வாய் திறக்கல. அது அதுக்கப்புறம் கார் வெடிகுண்டுன்னு சொன்னாங்க, அப்பவும் வாய் திறக்கல. அப்புறம் தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தினாங்க, அப்பவும் வாய் திறக்கல. இன்றைக்கி 45 இடங்களில் ரெய்டு நடக்குது, இப்பவும் வாய் திறக்கல, இதுவரைக்கும் வாய் திறக்கல. அப்படின்னா நீங்களும் பேச மாட்டீங்க. யார் பேசணுமோ, உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது அரசு, மக்களுடைய ஆதங்கங்களை அசுவாசப்படுத்தக்கூடிய இடத்துல இருப்பது அரசு, அவர்களும் வாய் திறக்க மாட்டார்கள். எதிர்கட்சியில் இருப்பவர்களும் இந்த மதச்சார்பின்மை என்பதற்காக யோசித்து தயங்குவார்கள். இன்னொரு எதிர்கட்சி அது வந்து இதை பற்றி பேசினால், அதாவது பாரதிய ஜனதா இதை பற்றி பேசினால், உடனே அதற்கு ஒரு மதச்சாயத்தையும் பூசுவார்கள். அப்போது இந்த இடத்துல யார் தான் இந்த கேள்வியை கேட்பது? கேள்வி கேட்பவர்கள் மீதும் நீங்கள் வழக்குகளை போடுவீங்க, 294 போடுவீங்க, 505 போடுவீங்க, 153 போடுவீங்க. கேட்டால் அது இரண்டு மதங்களுக்கு இடையே வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாக அப்படின்னு கருத்தை தெரிவித்து அப்படின்னு வைங்க. இது எப்படி? அப்போ எதுவுமே யாருமே கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா எல்லாரும் வாய் மூடி வேடிக்கை பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் மட்டும் காஷ்மீரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோவிலில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த கோவிலுக்குள்ளேயே அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பரப்புரை செய்யலாம், நீங்கள் ஊர்வலம் நடத்தலாம், நீங்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பலாம். ஹத்ரஸில் எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றதுக்காக இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, பேரணியை நடத்தலாம், கண்டன குரல்கள் எழலாம். இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த இதை பற்றி பேசினா வழக்கு, இது எப்படி நியாயமாகும்?
ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கூட இங்கே வந்து பெரிதுபடுத்தி வேற எங்கேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ வேற எங்கேயோ ஒரு இடத்துலையோ ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கூட நீங்கள் மிகப்பெரிய அளவில் அது வந்து ஒரு பேச்சு பொருளாக்கி அதை ஊதி பெரிதாக்கி பேசக்கூடியவர்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை அப்படியே போட்டு மூட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இது வந்து நியாயமா? அப்போ இதை பேசினால் உடனே முஸ்லீம்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டு விடும்னு சொல்வீங்கன்னா, அப்போ எதையுமே இங்கே யாருமே பேசக்கூடாது. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பிராமணர்களுக்கு எதிராக பேசலாம், தொடர்ச்சியாக இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தலாம், ஆனால் இந்த எந்த நம்பிக்கையும் கொச்சைப்படுத்தாமல் உள்ளது உள்ளபடியே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, அதை சுற்றி இவ்வளவு நிகழ்வுகள் நடக்குது, இதை பற்றி ஏதாவது பேசினால் உடனே நீ வந்து மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நீ செயல்படுகிறாய் நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முரணை நீங்கள் வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அண்ட் இந்த முரண் என்பது உண்மையிலேயே சமுதாயத்தின் நன்மைக்காக முன்வைக்கப்படுகிறது என்றால் அதையும் கூட நம்ம சகித்து கொண்டு போகலாம். ஆனால் இல்லை, அவர்களுடைய சுயநலத்திற்காக அது செய்யப்படுகிறது அப்படின்னும் பொழுது தான் இதை நம்ம வந்து உள்ளபடியே நம்ம வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதனால் இதை விவாத பொருள் ஆக்க வேண்டும். இந்த விவாதம் என்பது இரு மதங்களுக்கு இடையே இல்லை, இந்த விவாதம் என்பது ஒரு மதத்திற்குள் நடக்க வேண்டியது, அது ஏன் நடத்தப்படவில்லை என்பதனை விவாத பொருளாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.